பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சிவகார்த்திகேயன் பத்தி. அது என்னன்னா, நேத்தி லைகா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அப்டேட் விட்டாங்க. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஒரு அப்டேட் வரும் சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேருக்கு அது தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் படம் தான் அது தெரிஞ்சு போச்சு. SK-17 அது நேத்தி இன்னைக்கு காலைல 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது டைரக்டர் யாருன்னா விக்னேஷ் சிவன், போடா போடி, தானா சேர்ந்த கூட்டம், நானும் ரவுடிதான் அதை எடுத்தவர், அவர் தான் இருக்கிறார் படத்தை. இந்த காம்போ வந்து விக்னேஷ் சிவனும் சிவகார்த்திகேயன் இந்த காம்போ எப்பயே சேர வேண்டியது தான். அது கொஞ்சம் டிலே டிலே, இப்போ தான் ஒரு வழியாக கண்டிப்பாக இந்த காம்போ சேர்ந்துச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மியூசிக் யார், வேறு யார், விக்னேஷ் சிவன் படனாலே அது ராக் ஸ்டார் அனிருத் தான். அது கண்டிப்பாக அது அவர் அவர் தான் கன்ஃபார்மாக இருப்பார். இந்த அனிருத் வந்து லாஸ்ட்டாக சிவகார்த்திகேயனுக்கு வேலைக்காரன் போட்டார், அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறாங்க இந்த காம்போ சேர்ந்து. சிவகார்த்திகேயன், விக்னேஷ் சிவன், அனிருத், இந்த மூணு பேர் இப்போ சேர்றது உறுதி ஆயிடுச்சு. ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் தான் படம் வருது, 2020 தான் படம் வருது. இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து பல லைனப் நிறைய ஒரு போயிட்டுருக்காரு. அவர் பெரிய ஒரு தனி ட்ராக்காக போயிட்டுருக்காரு. இவர் இருக்கலே எல்லாம் பிக் பட்ஜெட்டு ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்லாம் தான் பெரிய டைரக்டராக போயிட்டுருக்காரு. இப்போ SK-13 மிஸ்டர் லோக்கல் ராஜேஷ் தான் டைரக்டர், ஸ்டுடியோவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது ஷூட்டிங் முடிஞ்சு இது ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு 1 மே. அடுத்து SK-14 ரவிக்குமார் டைரக்டர், அந்த படமும் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சயின்டிஃபிக் படமாக இதாகிட்டுருக்கு. மியூசிக் வந்து ஏஆர் ரமன் மியூசிக் போடுறாரு. ரகுல் பி சிங் தான் ஹீரோயின் நடிக்கிறாங்க. அதுவும் இப்போ ஷூட்டிங் ஓரளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, முடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. அடுத்தது SK-15, அது நம்ம பிஎஸ் மித்ரன், அதுவும் இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. துபாயிலாம் இப்போ யுவன் சங்கர் ராஜா கம்போசிங் பண்ணுற சாங் போயிட்டாங்க, அதெல்லாம் லொக்கேஷன்லாம் போட்டிருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அது ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. பிஎஸ் மித்ரன் இருமுத்திரை டேரக்டர், இவன் தான் மியூசிக் பண்ணுறாங்க. 25M ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது, அதுலேயே ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இப்போ பூஜைலாம் போட்டாங்க ரீசெண்டாக. அடுத்து SK-16 சன் பிக்சர், அது பாண்டியராஜ், அதுவும் அவங்க அஃபிஷியலாக சன் பிக்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன படம் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் அது அந்த நிலைமையில இப்போ வந்து திடீர்னு SK-17 அதுவும் அஃபிஷியலாக ஆயிடுச்சு. விக்னேஷ் சிவன் ப்ரொடியூஸ் டைரக்ட் பண்ணுறாரு, லைகா ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எஸ்கே சிவகார்த்திகேயன் வந்து இப்போ பேக் டு பேக்காக எல்லாமே வந்து ஹிட்டு தான் வரும் கண்டிப்பாக, அது ஷோர் ஹிட்டு தான். ஏன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க, எல்லாமே ப்ரொடியூசர்ஸும் சரி மியூசிக்கும் சரி எல்லாமே ஏஆர் ரஹ்மான், இப்பாபாதி, யுவன் சங்கர் ராஜா எல்லாமே பெரிய அணியெழுத்து, எல்லாம் பெரிய ஆள் தான். எல்லாமே கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் கை கொடுக்கும் கன்ஃபார்ம். வந்து இந்த சீமராஜாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து படம் பிடிக்கல, என்ன பிடிக்கல, இது பிடிக்கல, விஎஃப்எக்ஸ் சரியில்லை, அது சரியில்லை சரி சொன்னாங்க. அதுக்கு இப்போ பதிலடியாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து வேறு லெவலில் இறங்குறாரு, அது மட்டும் நிச்சயமாகிடுச்சு. முடிவு பண்ணிட்டார், இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அது இவ்வளோ பெரிய லைனப் அவர் சேர்த்துட்டார் எல்லாமே அஃபிஷியலாக, கண்டிப்பாக எல்லா லைனப்பும் வந்து கன்ஃபார்ம் சிவகார்த்திகேயனுக்கு கை கொடுக்கும். அதுவும் அவங்க ரசிகர்கள் கண்டிப்பாக ஃபேன்ஸ் தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் அவருக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும், இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை முடிவு பண்ணிட்டார் சீமராஜா, நம்ம பண்ண சொன்னோம் எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு எல்லா லைனப்பும் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. அவர் கம்மிங் வரப்படலாம் வந்து இனிமேல் வந்து ஸ்டெப்பு அப்படி ஏறிட்டே தான் போகுது. இனிமேல் அவர் இப்போ இங்கே இருந்தார், இப்போ படிப்படியாக ஸ்டெப் ஏறி வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், அதுவும் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. கனகாவும் நல்லா ஹிட்டு. இப்போ அடுத்தது வந்து இப்போ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு போ அந்த படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, பிளாக் ஷிப்பு, அதுவும் சைடில் போயிட்டுருக்கு. அதுவும் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கத்துல இன்னொரு சைடில் பில்லராக இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. எல்லா சைட்லையும் சிவகார்த்திகேயன் வந்து பாசிட்டிவ் தான் கன்ஃபார்ம். வந்து அவர் இறங்கி அடிக்கணும் முடிவு பண்ணிட்டார், அது மட்டும் நிச்சயம் தெரியுது. இந்த விக்னேஷன் காம்போ வந்து கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக தான் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா தனசந்த கூட்டம் காமெடி ஆக்ஷன்லாம் கலந்து தான் இருந்துச்சு. நானும் தன் படமும் காமெடி எல்லாமே ஆக்ஷன்லாம் கலந்தா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக இருக்கும், அது ஒன்றும் நல்லா தெரியுது. அனிருத் மியூசிக் கண்டிப்பாக அது இன்னொரு பக்கபலமாக இருக்கும். ஓவரால் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு தொடர்ந்து ஹிட்டு 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 தான் அவங்க காதில் கேட்கும், அது மட்டும் நிச்சயம் இந்த இயர்லையும் அடுத்த இயர்லையும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.